ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு கேட்டிங்கன்னா டெல்லி ஏர்போர்ட்டில் தாங்க இருக்கோம். ஸோ டெல்லி ஏர்போர்ட்டில் நம்ம இருக்கிற டெர்மினலோட பேர் வந்துட்டு டெர்மினல் 2. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பஸ் சர்வீஸ் இருக்குது. எவ்ரி 20 மினிட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷட்டில் பஸ் டெர்மினல் 2லேருந்து டெர்மினல் 1க்கு கிளம்பும். ஸோ இந்த ஷட்டில் பஸ் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட போர்டிங் கார்டு நீங்கள் காமிங்க. நீங்கள் சப்போஸ் டெல்லி வந்துட்டு ஒரு லேஓவர், அந்த இடத்துலேருந்து வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இந்த டெர்மினல் வேறு பில்டிங்க்கு மாறுறதுக்கு ஷட்டில் பஸ்ஸில் இந்த கவுண்டரில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு அந்த பாஸ் தருவாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு வந்துட்டு இந்த ஷட்டில் பஸ் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பூத்து மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் போர்டிங் கார்டு காமிக்கிறீங்க அப்படின்னா சரி, டெல்லி தான் லேஓவர், வேறு ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே அந்த பாஸ் தந்துடுவாங்க. இல்லை சப்போஸ் நான் வந்துட்டு வேறு ஒரு டெர்மினல் பில்டிங்க்கு நான் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெல்லி லேஓவர் கிடையாது, பட் நான் வந்துட்டு டெர்மினல் 3ல இறங்கிட்டேன், நான் டெர்மினல் 1க்கு போகணும் அப்படின்னா ஒரு 25 ரூபாய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் நார்மலாக நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோன்னே நீங்கள் வந்துட்டு அந்த கண்டக்டர் இருப்பார். நார்மலாக நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஒரு கண்டக்டர் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு பஸ் டிரைவர் அண்ட் பஸ் கண்டக்டர் இருப்பாங்க. ஏர்போர்ட் ஷட்டில் பஸ் தான் அது. ஒரு 25 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த டிக்கெட் தந்துடுவாங்க. நம்ம இப்போ டெர்மினல் 2 பில்டிங்லேருந்து டெர்மினல் 1க்கு தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப நேரமாக பார்த்துட்டிங்கன்னா ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஹைவேஸ் கிடையாதுங்க. இது வந்துட்டு ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு போகிற அந்த ஒரு ரோடு தான். இதுவே பார்த்துட்டிங்கன்னா ஏதோ வேறு ஒரு ஊருக்கு போகிற மாதிரி அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்பவே தூரமாகவே இருக்குது. ரோடும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அந்த ரோடு பார்த்தோன்னே ஏதோ வேறு ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் டெர்மினல் 2 பில்டிங்லேருந்து டெர்மினல் 1 பில்டிங் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ரைட்டில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் தெரியும். எல்லா 5-ஸ்டார் ஹோட்டல்ஸும் பார்த்துட்டிங்கன்னா ஏரோ சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவோட பேர். இந்த ஏரோ சிட்டி ஏரியாவில் தான் வந்துட்டு டெர்மினல் 1 ஏர்போர்ட் பில்டிங்கும் இருக்குது, இந்த 5-ஸ்டார் ஹோட்டல்ஸும் இருக்குது. ஏரோ சிட்டியை பொறுத்தளவுக்கு ரொம்பவே பெருசுங்க. கிட்டத்தட்ட நிறையா 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ஏரோ சிட்டி நீங்கள் இருக்கிற இடமா நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே இருக்க 5-ஸ்டார் ஹோட்டல்ஸில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம். மினிமம் வந்துட்டு உங்களுக்கு பெர் நைட் ஸ்டே ஒரு 8,000 ருபீஸ் இல்லைனா அதுக்கும் கீழே வரதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 7,000 ருபீஸாவதும் ஆகும் பெர் நைட்டுக்கு. ஸோ உங்களுக்கு வேறு வழி இல்லை, நான் வந்துட்டு என்னோடய ஃப்ளைட் நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்குது ஜஸ்ட்டு இந்த ஏரோ சிட்டிலேருந்து டெர்மினல் 1 பில்டிங்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை டெர்மினல் 3 பில்டிங்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, இந்த ஹோட்டல்ஸில் தங்கிட்டு நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம், டெர்மினல் 3லேருந்து டெர்மினல் 2லேருந்து நீங்கள் டெர்மினல் 1க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வந்துட்டு அப்படியே பஸ்ஸில் போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ளைட்டை நீங்கள் சீக்கிரமாக பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கு வந்துட்டு அவ்வளோ நேரம் எடுக்கும். டெர்மினல் 1 இந்த டெல்லி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து ஆப்ரேட் ஆகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு டொமஸ்டிக் ஏரியாஸ்க்கு மட்டும்தான் போகும். டெர்மினல் 2 அண்ட் டெர்மினல் 1 இந்த ரெண்டு இதுவுமே பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் மட்டும்தான் ஆப்ரேட் ஆகும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா டெர்மினல் 3ல மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு தரையிறங்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெர்மினல் 1க்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹைவேஸ் மாதிரி ஒன்று வந்துச்சு, அடுத்து வந்துட்டு சின்னதாக ஒரு சிட்டி மாதிரி ஒன்று வந்துச்சு, அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். இது வந்துட்டு பழைய ஏதோ டவர் மாதிரி இருக்குது. டெர்மினல் 1 பில்டிங்கை நம்ம நெருங்கிட்டோம். பஸ் என்றைக்குமே வந்துட்டு உங்களுக்கு டைரெக்டாக டிபார்ச்சர் ஹாலில் கொண்டு போய் விட்டுருவாங்க.
அரைவல் ஹாலில் விடாமல் டைரெக்டாக டிபார்ச்சர் ஹாலில் டெர்மினல் ஒன்லேயே விட்டுருவாங்க. ஸோ கவலைப்பட தேவையில்லை. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா டெர்மினல் த்ரீலலாம் பார்த்துட்டிங்கன்னா கீழே விட்டுருவாங்க, அரைவலில் விடுவாங்க. நம்ம அங்கேருந்து லிஃப்ட்டை பிடிச்சி மேலே போகணும் டிபார்ச்சருக்கு. டெர்மினல் ஒன்னுக்கு பஸ்ஸு போகும்போது டைரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு டிபார்ச்சர் மேலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஸ்ட்ரீட் த்ரீயில் இறங்கிட்டு ஸோ ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு டொமஸ்டிக் ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு T1 பில்டிங்க்கு வருவாங்க அவசரமாக. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்துட்டு அப்படியே ஃப்ளைஓவர் மாதிரி ஒன்று இருக்குது, அது மேலே மேலே ஏறிட்டு டிபார்ச்சர் இடத்துக்கே போயிட்டு நம்ம ஷட்டில் பஸ் வந்து நின்றுடும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா அந்த T1 டெர்மினல் 1 பில்டிங்குள்ளே இருக்க இந்த ஒரு வெயிட்டிங் ஏரியா தான். நைட் டைமில் பார்த்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணுறதுக்கு ரொம்ப குளிரும் வெளியில். ஸோ வெளியில் உட்காரத்துக்கு மாதிரி எந்த சேரும் கிடையாது. டெர்மினல் 1 பில்டிங்க்கு நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்கும் உள்ளே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ளைட்டு வந்துட்டு நீங்கள் பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ உள்ளே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் உட்கார மாதிரி அந்த சீட்லாம் இருக்குது. தாராளமாக உட்காந்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா டெர்மினல் 1 பில்டிங்கிலேருந்து நீங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிற அந்த ஒரு வழியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க.